வெல்கம் டு ஆன்லைன் தமிழ் தமிழ். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்எஃப்லேருந்து டிரேட்ஸ்மெனுக்கான 2022க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா 787 ப்ளஸ் வேக்கன்னும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான ஃபிசிக்கலுக்கான அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆல் செட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். டெலிகிராமுக்கு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிக்க ஜாயின் பண்ணவும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுடைய குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் csf.rec.in அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரீசெண்டாக வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரைட் சைடு கார்னரில் லாகின் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஓப்பனிங்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மென் 2022 அப்படின்ற மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணப்போ உங்களுடைய மெயில் ஐடிக்கு அவங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அது ரெண்டையுமே நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கக்கூடிய கேப்சாவை மேலே கொடுத்துருக்கக்கூடிய பாக்ஸில் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் அப்ளிகேஷன் இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது வந்து ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ரெக்யூர்மெண்ட் சென்டரை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்எஃப் யூனிட் போர்த்து பட்டாலியன் சிவகங்கை, போஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அமராவதி புதூர், தாலுக்கு வந்து காரைக்குடி, டிஸ்ட்ரிக்ட் வந்து சிவகங்கை. இந்த ஒரு அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கான செலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதில் தான் உங்களுக்கான ஃபிசிக்கல் இருக்கும். நியர்பையான ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் தேவக்கோட்டையில் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் அமராவதி புதூரில் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஏர்போர்ட் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் மதுரையில் 95 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கலுக்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க. அதாவது 5/4/2023 ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகுது. ரிப்போர்ட்டிங் டைமை பொறுத்த வரைக்கும் 6:30 AM இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது காலையில் 6:30 நீங்கள் வந்து அங்கே சென்டருக்கு நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னதாகவே நீங்கள் வந்து போயிருங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி செலெக்ஷன் ப்ராசஸை 7 மணிலேருந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 7:30 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரிஜினல் ஐடி கார்டு கொண்டு போகணும். அதாவது பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் வந்து 10th mark sheet ஒரிஜினலையும் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 12th mark sheet நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய டிசி ஜெராக்ஸு, அதே மாதிரி கேஸ்ட் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் யூஆரில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது தேவையில்லை. நீங்கள் வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் கேட்டகரிக்கான நீங்கள் வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் எடுத்துக்கிட்டு அதை 3 செட் ஆஃப் ஜெராக்ஸும் எடுத்துக்கோங்க. உங்களுடைய அட்மிட் கார்டையும் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா கலர் பிரிண்டாகவும் எடுக்கலாம். இதில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. உங்களுடைய ஃபிசிக்கல் டேட் எப்போ அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஃபிசிக்கலை நல்லா பண்ணணும் அப்படின்றத, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றத சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இது போன்ற தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆன் செட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். டெலிகிராமுக்கு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிக்கேன் ஜாயின் பண்ணவும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.